हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर टेस्टी समयल वित् यूनिक स्टाइल। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரொம்ப சுவையான குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும், நீங்க இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணால் போதும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக டால்டா சேர்த்துக்கோங்க. கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து எல்லாமே ஒன்றா வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. அது நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறோம். சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதையும் மறக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மசால் பொடி போட்டதுக்கப்புறம் அதுலேயே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் நல்லா குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து குடல் வாங்கின போதே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த குடல் நல்லா வேக விடுங்க. அப்ராக்சிமேட்டாக நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுவோம். வேக விட்டு அதை வடித்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த முதலையே நம்ம வந்து குடலை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன அரைக்கணும்னு சொல்லி பார்த்துருவோம். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, முந்திரி குருணை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் அப்படின்னா இஞ்சி கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி குருணை அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். முந்திரி பருப்பு இல்லாமல் இந்த குருணை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. குடல் வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனாலவே கூடுதலாக விசில் வச்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லிக்விட் ஃபார்ம் தண்ணியாக இருக்கிறது உங்களுக்கு தேவையோ, குழம்பு ஊற்றுற மாதிரி சாப்பாடு ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் குடல் குழம்பு சால்னா மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் பண்ணுறோம். கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் சேர்த்து
குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும். ரெண்டு விசில் வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த குடல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்டகாசமான குடல் குழம்பு ரெடி. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.